முடிக்கும்போது அவரு இப்படி ஒரு பாட்டை முடிச்சா நல்லா இருக்கும்னாரு.
அதுக்கான விஷயத்துல ஏற்பட்டிருந்தேன். ஓ சரி, இப்போ உங்க இப்போ அதுக்கு இடையில இவங்க இன்னொரு பாட்டு பாட சொல்றாங்க. ஃபேஸ்புக் இன்னைக்கு வந்து பாதி குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு போறதுக்கும் சண்டைக்கும் காரணம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போன் போன் தான். ஆமா, ஸ்மார்ட் போன் தான், இன்டர்நெட் எல்லாம் வேலை செய்யற போன். போன் வந்து பேசுறதுக்குன்னு இருந்ததுங்க, பேசாமலே பண்ணிடுச்சுங்க. பேசுறதுக்கு அந்த போன் நம்மளை பேசாமலே பண்ணிடுச்சு. புருஷன் பண்றதை பேசாமலே பிரிச்சு வச்சு ரேக வச்சுக்கிறாங்க, லாக் பண்ணிடுறது. யார்கிட்ட பேசணும்னு தெரியக்கூடாது, பொட்டாடி தெரியக்கூடாது, புருஷன் லாக் பண்ணிட்டு. அந்த புருஷன் தூங்குறப்ப பஞ்சாயத்து போய் ஒரு ஒரு வேலை எடுத்து வச்சு பாக்குது, எதுவுமே ஓபன் ஆகல. பஞ்சாயத்து இன்டர்நெட் பண்ண உடனே கால் வரல எடுத்து வச்சு ஓபன் பண்றாங்க. அநியாயத்துக்குன்னா சொல்லும் செல்போன் வந்து அவ்வளவு எடுத்து வச்சிருக்கு. நீங்க குழந்தைகளுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, தயவு செய்து ஸ்மார்ட் போன் மட்டும் வாங்கி கொடுக்காரு. அப்படி வாங்கி கொடுத்தா லாக் பண்ணிடுவோம், நெட்டு லாக் பேசுறதுக்கு மட்டும், அதுலேயும் நெட்வொர்க் அது லாக் பண்ணிடுவோம். ஆகவே ரொம்ப அநியாயமா இருக்கு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், அப்புறம் என்னென்ன இருக்க வந்துருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, அதுல பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. நல்ல விஷயத்துக்கு நல்லது தேடுறாங்களே, எங்கேயாவது நல்ல விஷயம். உப்மா செய்வது எப்படி ஒன்றும் தெரியல, அது கூட நிறைய பேர் தெரியாது, உப்மா செய்ய தெரியாது. அதை போய் பாருங்க, புளி குழம்பு வைப்பது எப்படி தான் சொல்லியிருக்கிறான் இல்ல, கருவாட்டு குழம்பு எப்படி வைப்பது எப்படி, புருஷனை வலைக்குள் சிக்க வைப்பது எப்படி இருக்கு. அதே பாருங்க, இருக்கு புஞ்சாதியே, இருக்கு புஞ்சாதியை மயக்குவது எப்படி இருக்கு சொல்லியிருக்கிறான். கரெக்டா ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடு உன்னா சொல்லியிருக்காங்க, எப்படி கொடு அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. அரை வீடு சின்ன வீடு வைப்பது எப்படி, அதை இல்ல எதை எதை தேடுறமோ அதை விட்டுறது. பிள்ளைகளை படிக்க வைப்பது எப்படி, பிள்ளைகளுடன் எப்படி பழகுவது எப்படி, எல்லாம் போட்டுருக்காங்க, ஒன்றும் விழாமல் இருக்கு. அதெல்லாம் தேடுறது கிடையாதுங்க. அப்பா ஒரு பக்கம் செல்போனு, அம்மா ஒரு பக்கம் செல்போனு, பிள்ளை ஒரு செல்போன் வாங்கிட்டு நீ விளாடு, அது பட்டு போட்டு கிடக்கு. அது இதை ஒன்று இதோட ஒரு ஒரு விளையாட்டு வருது, நீ சாப்பிடா சாப்பிடான்னு சொல்கிறான் விளையாட்டில், இவன் தற்கொலை பண்ணிக்கிறான். இது ஒரு விளையாட்டா இப்படிலாம் இது? காரணம் தயவு செய்து இந்த செல்போனு ஐயோ ஐயோ கொடுமைங்க. செல்போனை பற்றி நான் பேசணும்னு நிறைய பேசிட்டுருப்பேன். எனக்கு உலகத்திலே பிடிக்காத ஒன்றுனா இந்த செல்போனு தான். அதனால அதில் நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்கணும், கங்கணம் கட்டிட்டு பார்க்கணும், கங்கணம் கட்டிட்டு. சரி பார்ப்போம், இப்போ இதுக்குன்னு ஒரு பாட்டு எழுதுங்க. நான் கலிகாலம் ஆகி போச்சு, சரி கூட ஏடா ஏடு ஏதானே அதுதான் நினைக்கிற பாப்போம். உலகம் போற போக்க பாரு தகடதில்லாலே, காலம் போற போக்க பாரு தகடதில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முள்ளல்லாலே. ஆமாங்கோ கேளுங்கோ ஆகாது பாருங்கோ, காலம் போற போக்க பாரு தகடதில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னல்லாலே, காலம் போற போக்க பாரு தகடதில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னல்லாலே, காலம் போற போக்க பாரு தகடதில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னல்லாலே. ஆமாங்கோ கேளுங்கோ ஆகாது தடுத்துடுங்கோ. We'll be right back.
நீ வசிப்பது ஒரு நல்ல வீடா
ஆண்களை மிஞ்சிட என்ன தடை? விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூறையின் சின்ன பொறி. எழு இளைஞரே, எழு இளைஞரே, நாளை உன் கையில் எதுவும் இல்லை என்றால் விவசாயம் என்ற எண்ணத்தை மாற்று. விவசாயி மகன் என்பதை பெருமை கொண்டு பீற்று. நீ ஒரு விவசாயி மகன் என்பதில் பெருமை கொண்டு பீற்று. கடைத்தேர் விவசாயி, விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.